ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை பார்த்துட்டு வரோம். இன்றைய ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியில் திருமணம் சார்ந்த விஷயங்களை பற்றி இரண்டு மாபெரும் ஜோதிடர்களிடையே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். காதல் திருமணமோ நிச்சயிக்கப்பட்ட திருமணமோ பார்க்கும்பொழுது எந்தெந்த விஷயங்களை இந்த விஷயங்களை பாருங்கள், இந்த விஷயங்களை பார்க்காதீங்கன்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு மூணு விஷயங்கள் நீங்கள் சொல்லணும். நீங்கள் மூணு சொல்லிட்டீங்க, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லலாம். மேம் நீங்கள் சொல்கிறதுனா சொல்லலாம். இல்லை மேடம், ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும். ஓகே. அதான் நேயர்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, காதல் திருமணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் காதல் அப்படிங்கிறது திருமணம் ஆனதுக்கு பிறகும் மனைவியும் கணவனும் காதலிக்கலாம். காதலுக்கு வந்து வயது கிடையாது ஃபஸ்ட்டு. அண்ட் இன்னொன்று, வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும். காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டு குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது, நான் இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உன்னை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படிங்கிறது. அண்ட் ரெண்டாவது, பணத்துக்காக காதலிக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு சொகுசான லைஃப் இருக்கணும், நான் கேட்குறதெல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கி தரணுங்கிறத பெண்கள் விடணும். அண்ட் ஆண்கள் வந்து, நான் வந்து ஒரு பொம்பளைய வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமை மாதிரி நான் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கக்கூடாது. ஸோ விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் நிறைய மாறி இருக்காங்க. ஸோ ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா காதலித்து திருமணம் செய்து நிறைய கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட காதலிச்சு அவங்க கல்யாணம் பண்ணி நிறைய வருஷங்கள் வாழும்பொழுது ஐ திங்க் சொசைட்டியும் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே சார். உங்களோட ஒரு ஜோதிடராக என்னுடைய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வசிய பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம்லாம் எல்லாம் இருந்தாலும் கூட அன்பை விட சிறந்த வசியம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் நான் ஒரு ஒரு ஒருத்தர் பிரச்சனைன்னு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அறிவுரை, என்னாலான அறிவுரை அதுதான், அன்பை விட சிறந்த வசியம் எதுவும் கிடையாது. இன்னொன்று, ஜாதகப்படி என்ன இருக்கோ அதை நாம் வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். நிதர்சனத்தை புரிஞ்சு நடந்தது. ஆமா, அது வந்து இப்போ ஒரு ஒரு இப்போ என்னன்னு இல்லை, எந்த ஒரு ஜோசியர்கிட்ட யார் போனாலுமே நாம என்ன நினைக்கிறோமோ அதை ஜோசியர் சொல்லணும்னு ஃபர்ஸ்டே நினைச்சிட்டு போக கூடாது. நாம என்ன நினைக்கிறோமோ அதை அந்த ஜோசியர் சொல்லணும்னா இவர் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு சூக்ஷமந்தான் வாழ்க்கையை பொறுத்தவரை, இவங்க இவங்களுக்கு அடங்கி போறாங்களா அல்லது இவங்க இவங்க அடங்கி போறாங்களாங்கிறத ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பான முறையில சொல்ல முடியும். அதை ஒரு அந்த ஜோதிடர் சொன்னார்னா இவங்க அதை நம்பிட்டு கரெக்டா அதை அப்படியே வாழ்ந்துட்டு போறதுதான் நல்லது. ஓகே. அதை மீறி அந்த ஒரு வட்டத்தை மீறி வெளியில போகும்போதுதான் பிரச்சனைகள் வர்றது. சிதம்பரம் ஆட்சியா மீனாட்சி ஆட்சியான்றத ஜாதகங்கள் தான் வந்து தீர்மானிக்கும். ஓகே சார். இவ்வளவு நேரம் வந்து மிகப்பெரிய இரண்டு ஜோதிடர்கள் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களை உங்களுக்காக நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு வந்து நிச்சயமா எல்லாருக்கும் மிக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா, யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முன் உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திகேயன் நெய்வேலி. நன்றி, வணக்கம்.